இல்லை அங்கே ரெண்டு கட்சி தான் மாறி மாறி வருது உங்களுக்கு தெரியும். கடந்த முறை காங்கிரஸ், அப்புறம் இந்த முறை பாரதிய ஜனதா. 5 ஆண்டு கால ஆட்சி, ஒரு மாறுதல் வேணும்னு மக்கள் நினச்சிருக்கலாம், வாக்குச்சிருக்கலாம். எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு ரெண்டு கட்சியும் வெற்றி, ஒன்று ஒன்று தோல்வி, ஒன்று நமக்கு எந்த நன்மையும் இருக்க போகிறது சொல்லுவாங்களே வெளியே. அது இந்திய கட்சி, தேசிய கட்சி, நாங்கள் பெரிய இதெல்லாம் சொல்லுவாங்களே வெளியே. கர்நாடகான்னு வரும்போது அவங்க மாநில கட்சியாக தான் இருப்பாங்க, ஸ்டேட் பார்ட்டியாக தான் இருப்பாங்க, அந்த மாநில நலனை தான் பேசுவாங்க. அதனால் 5 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சிக்கு ஒரு மாற்று அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம், அதுக்கு காங்கிரஸ் தேர்வு பண்ணியிருக்கலாம். அது எங்கள் நமக்கு ரெண்டு பேருமே காவிரி நதிநீர் உரிமையில் நமக்கு எதிராக இருப்பாங்க. மேகதாது அணையில் ரெண்டு பேருமே நாங்கள் கட்டி திரும்பாங்க, அவங்களும் நிதிநிலை அறிக்கையில் 9000 கோடி ஒதுக்கொண்டிருக்காங்க, இவங்களும் ஒதுக்கொண்டிருக்காங்க. இதில் நமக்கு வந்து வெற்றி தோல்வியில் நமக்கு என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. சார், இலாக்கா மாற்றம் திமுக அமைச்சரவை, அது எதை நோக்கி இந்த இலாக்கா மாற்றம்? அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க விருப்பம். அவங்க எந்த காயை எங்கே நகர்த்தி விளையாடணும்னு நினைக்கிறாங்களோ விளையாடுறாங்க. இதில் நம்ம என்ன சொல்ல முடியும், கருத்து சொல்ல முடியும்? 2 ஆண்டு ஆட்சி அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஈடு ஈடு இணை இல்லா ஆட்சி அப்படின்னு, இந்த மாதிரி ஆட்சி இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாது, கேவலமாக அது அதில் ஈடு இணை இல்லா ஆட்சி தான். அந்த பிடிஆர் இலாக்கா மாட்டியிருக்காங்க, அது மக்கள்கிட்ட வந்து நிறைய பேசும் பொருளாக இருக்குது. அவர் ஒரு ஆள் தான் அந்த மாதிரி இருந்தால் அவரையும் மாற்றிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு அது இருந்ததில் ஒரு நேர்மையாளர், ஒரு வாக்கு காசு கொடுக்காமல் வாக்கு வாங்கி வென்ற ஒரு வேட்பாளர். அவருக்கு ஒரு குடும்ப பின்னணி இருக்குது, நீண்டது ஒரு அரசியல் பாரம்பரியம். அவர் சொல்லி தான் இது வெளியில் வந்ததுன்னு தான் பேசுகிறதில்ல வைத்துக்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். தெரியாத ஒன்று அவர் ஒன்றும் பேசியில்லை, அதனால் நடவடிக்கைன்னு நான் பார்க்கல. ஏதோ சரி வெளியில் வந்துச்சு, சரி மாற்றி விடுவோம்னு நினச்சோம். செல்லூர் ராஜ் சொல்லியிருக்கார் சார், அது விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஷால் 4 படம் நடித்த விஷாலே அரசியலுக்கு வரலாம், விஜய் எவ்வளோ படம் நடித்த இப்போ அவர் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறதுக்காக தம்பி வரப்போகிறதில்ல, அவர் விரும்பி வர்றாரு. அதனால் ஐயா செல்லூர் ராஜே சொல்லிட்டார் வாங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. அவர் விரும்புகிறாரு, வரணும்னு வருவார். ஆதரவு சார் அவர் வந்தார், அது ஆதரவு ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிக்கும் போது ஆதரவு வாழ்த்துவோம். அண்ணன் கமலஹாசன் எப்படி வாழ்த்து வரவேற்றுமோ அப்படி தம்பி வரும்போது வரவேற்போம். எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்கு வந்து இப்போ இந்த வளர்மதி எல்லாம் சோர் சாப்பிட்டாங்க, மண் சோர் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு டைல்ஸில் சாப்பிட்டாங்க. அது பேர் இப்போ பெரிய பேசு பொருளாச்சு. அவங்க முன்னாடி அம்மா பிறந்த நாளைக்கு சாப்பிட்டாங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளைக்கு சாப்பிட்றாங்க. அதை பற்றி அதெல்லாம் தவிர்க்கணும். அறிவார்ந்த தமிழ் சமூகம், உலகத்துக்கு முன்பே பண்பட்ட இனம், அறிவியல் நாகரிகம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த இனம், தரையில் சோறு போட்டு சாப்பிட்றத வெளியில் அதை பார்க்குறான்னு பார்த்தான்னா ஒரு நாகரிகம் அடையாத ஒரு கூட்டம்னு இருக்குது இருக்கு நாட்டில். தட்டில் சாப்பிடும்போது, இலையில் சாப்பிடும்போது என்ன நோய் வருதுன்னு தெரியாமல் வருது. இதில் மண்ணிலையும் தரையிலையும் ஜோரப்படுத்துன்னு இதே சுத்தம் பைத்தியகாரத்தனம். அதெல்லாம் நிறுத்தணும். ஒரு முன்மாதிரியாக இருக்கிறவங்க, பெரிய பெரிய தலைவர்கள் வந்து மற்றவங்களுக்கு சான்றாக வாழ்ந்து காட்டின மொழியை தரையில் இது பண்ணுறது, உருள்றது, அப்படி கும்பிட்றது, அதெல்லாம் இல்லை. சரி வாழ்த்தலாம், நல்லா இருக்கணும்னு வாழ்த்தலாம், அதான மரபு. அதெல்லாம் ரொம்ப வெறுக்கத்தக்க ஒன்று, நாகரிகமற்றது, அதெல்லாம் தவிர்க்கணும். சார், ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இந்த கூட்டணி இப்போ வந்திருக்காங்க, அந்த கூட்டணி பற்றி சந்திச்சிருக்காங்க. அது கூட்டணின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு பேச முடியாது, சந்திச்சிருக்காங்க. அது சந்திப்பாங்க, நான் கூட தான் சந்தித்தேன், நான் கூட தான் சந்திப்பேன். அதெல்லாம் அதை வச்சுக்கிட்டு கூட்டணின்னு நம்ம பேச முடியாதுல்ல, அது முடிவாகி வரணும், அறிவிக்கணும், அப்புறம் தான் அதை பேசணும்.